24 பணியாளர்களுக்கு மூன்று கட்டமாக பிரித்து இன்றைக்கு 2,35,00,000 ரூபாயை முதற்கட்டமாக இந்த 24 பணியாளர்களுக்கு இன்றைக்கு நிலுவைத் தொகையினை வழங்குகின்றோம். அதோடு இந்த திருக்கோயில் ஏற்கனவே பணிபுரிந்து மரணமடைந்த வாரிசுதாரர்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 8 பேர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவரை சேர்த்து பாஸ்கர் என்ற பணியாளர் இங்கே பணிபுரிந்து பணிகாலத்தில் இறந்தபடியால் அவருடைய மனைவிக்கு இன்றைக்கு அதேபோல் கருணை அடிப்படையில் பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது. திருக்கோயிலுடைய நலம் ஒரு புறம் என்றாலும் திருக்கோயிலே பணிபுரிகின்ற அந்த ஊழியர்களுடைய நலனை பாதுகாக்கின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதேபோல் நடிகை முருகனுடைய தங்கத்தேர் என்பது 5 ஆண்டுகளாக ஓடப்படாமல் இருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தங்கத்தேர் ஓடாதது நான் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் மீண்டும் தனிகை முருகன் உலா வந்தார். அதேபோல் ராமேஸ்வரத்தில் 12 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த தங்கத்தேரும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தங்கத்தேர் உலா வர ஆரம்பித்தது. சமயபுரத்தில் 10 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த அதேபோல் தங்கத்தேர் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தங்கத்தேர் வீதி உலா வருகை தந்தது. இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற வெள்ளித்தேர் சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதுபட்டு அந்த வெள்ளித்தேர் வெள்ளிரதம் உலா வராமல் இருந்த நிலையை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் 2022-23 ஆம் ஆண்டு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 534 கிலோ எடையளவில் வெள்ளித்தேர் செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு அந்த வெள்ளித்தேரையும் வீதி உலா வர ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் மொத்தம் 15 திருக்கோயில்கள் பெருந்திட்ட வரையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. திருச்செந்தூரிலே பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பெரியபாளைய தமிழ் கோயிலுக்கு அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றன. சமயபுரம் திருக்கோயிலுக்கு அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 15 திருக்கோயில்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பணிகள் பெருந்திட்ட வரைவில் சுமார் 1,245 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. முதலமைச்சர் தான் அந்த அதிகாரம் உண்டு. அண்ணாமலைக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைத்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் சனாதானமும் இந்து மதம் என்பது ஒரு வாழைப்பழத்தை போன்றது. வாழைப்பழம் என்பது இந்து மதம் என்றால் சனாதனம் என்பது வாழைப்பழத்துடைய தோல். தோலை நீக்கிவிட்டுத்தான் பழத்தை அனுப்புவார்கள். சனாதானத்தின் தேவையில்லாத பகுதிகளை எதிர்ப்பதுதான் எங்களுடைய கொள்கை. சனாதானம் என்று சொல்கின்ற அனைவர்களையும் அழிப்பது ஒழிப்பது என்பது எங்களுடைய கொள்கை அல்ல. மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். எங்களை பொறுத்தளவில் சனாதான கோட்பாடுகளைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். சனாதான கோட்பாடுகளைத்தான் அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்று தெரியப்படுத்திருக்கிறார். ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் என் மண் என் மக்கள் என்ற அந்த பாத யாத்திரை சற்றும் எடுபடாமல் போய்விட்டது. அதை ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இது போன்று ஒன்றுத்துக்கும் உதவாத ஆயுதங்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் கண்ணாடி வீட்டிலே இருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டையிலே இருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசுக்கு எந்த விதமான சேதாரமும் உண்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறார்.